சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். இந்திய விமானங்களை நிறுத்திய பின்னர் சவுதி அரேபியா அறிவித்த தளர்வு. செப்டம்பர் 22 உத்தரவுப்படி இந்தியாவிலிருந்து விமானங்களை நிறுத்தி வைத்த பின்னர் இந்தியா மற்றும் சவுதி அரேபிய அதிகாரிகள் இந்த முடிவை மாற்றியுள்ளனர். சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் அனுமதிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வருவதற்கான அனுமதி இல்லை. சவுதி அரேபியாவில் உள்ள சிவில் ஏவியேஷனின் பொது ஆணையம் 2 முன்பு தனது உத்தரவில் இந்தியா, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளுக்கான பயண நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தது. இந்த நாடுகளில் அதிகரித்து வரும் கோவிட் 19 வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த உத்தரவிலிருந்து அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்புதல்களை கொண்ட சிறப்பு பயணிகளுக்கு அவர்கள் விலக்களித்திருந்தனர். இதனை புதன்கிழமை இரவு இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் அதிகபட்ச விமானங்களை இயக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சவுதி அரேபியா அனுமதித்துள்ள ஓரளவு தளர்வு குறித்து பயணிகளுக்கு அறிவித்தது. விமானத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் விமானங்கள் மூலமாக சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களில் பயணிகளை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டு செல்லும். ஆனால் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளது. சவுதி தேசிய தினத்தில் கலந்து கொண்ட இந்திய அமைச்சர்கள் டெல்லியில் நடந்த சவுதி தேசிய தின கொண்டாட்டங்களில் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருவரும் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் நெருக்கத்தை இந்த வளர்ச்சி காட்டுகிறது என்று தெரிவித்தனர். 90th தேசிய தின கொண்டாட்டங்களில் பேசிய சவுதி அரேபியாவின் இந்தியாவுக்கான தூதர் சவுதியம் அல் சதி இந்தியாவை நெருங்கிய நண்பர் என்று அழைத்தது குறிப்பிடத்தக்கது. ஜித்தாவில் துவங்கிய சாக்கோவின் புதிய கிளை. சவுதி கம்பெனி ஃபார் ஹார்ட்வேர் என்று அழைக்கப்படும் சாக்கோ ஜித்தாவில் ஒரு புதிய கிளையை திறந்து தன்னுடைய 18 நகரங்களில் மொத்த கடைகளின் எண்ணிக்கை 35 உயர்த்தியுள்ளது என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அல் ஜாமியா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கடை 5517 சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதியின் முதல் பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சவுதி அரேபியா சாரா அல் என்ஐசி சவுதியின் முதல் பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் குழுவில் சேர்ந்த கதையை சொன்னதாக அரசு தொடர்புத்துறை தனது ட்விட்டர் கணக்கில் ஒரு வீடியோவில் வெளியிட்டுள்ளது. தலைநகர் ரியாதில் உள்ள கிங் ஃபஹத் மருத்துவ நகரத்தில் பணிபுரியும் சாரா அல் அன்சி அவர் எதிர்கொண்ட தனிப்பட்ட சிரமங்கள், அவற்றை எவ்வாறு சமாளித்தார் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று நோய்களின் போது முன்வரிசையில் வேலை செய்த அனுபவங்கள் ஆகியவற்றை பற்றி பேசினார். சவுதி அரேபியாவின் முதல் பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரபு பிராந்தியத்தில் முதன்முறையாக கடல் நீரில் காய்கறி விவசாயம். சவுதி வேளாண் விவகாரங்களுக்கான சுற்றுச்சூழல், நீர் மற்றும் வேளாண் நிறுவனம் சமீபத்தில் சவுதி அரேபியாவின் கடல் நீரை நம்பியுள்ள விவசாயத்திற்கான அதன் ஆராய்ச்சி திட்டத்தின் வெற்றியை அரபு பிராந்தியத்தில் முதன் முதலில் அறிவித்தது. மீன் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியில் நீர் கழிவுகள் மற்றும் எரிசக்தி செலவுகளை குறைக்க இந்த திட்டத்தால் முடியும். கடல் நீருக்கான மறுசுழற்சி முறை மற்றும் விவசாயத்திற்கு அதை முழுமையாக பயன்படுத்துதல் என வேறு எந்த நீர் ஆதாரத்தையும் பயன்படுத்தாமல் இந்த ஆய்வை செய்து முடித்துள்ளது. இது போன்ற ஒரு கடல் நீர் திட்டத்தை நிறுவுவதில் வெற்றி பெற்ற முதல் நாடாக சவுதி இருப்பதால் நவீன எரிசக்தி மற்றும் நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும் விவசாய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் ஒரு முன்மாதிரியை வழங்குதல், நீர் கழிவுகள் மற்றும் எரிசக்தி செலவுகளை குறைப்பதன் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியை நிறுவுவதே இதன் நோக்கம் என்று தெரிவித்தது. கடந்த 5 இந்த ஆராய்ச்சியின் போது இந்த திட்டம் விவசாயத்தில் 3 முறைகளை பயன்படுத்தியது. பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட விவசாயம், அதில் உள்ள அனைத்து விவசாய அமைப்புகளும், ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் மீன் மற்றும் தாவரங்களுக்கு இடையில் ஒருங்கிணைந்த அக்வாபோனிக் சாகுபடி. அடுத்ததாக இந்த சாகுபடியின் வழியாக தக்காளி, பச்சை மிளகு, கீரை ஆகியவற்றை உற்பத்தி செய்தது. புதினா, துளசி மற்றும் 2 வகையான புரோமெட்டிக் மீன்கள், திலேபியா ஆகிய மீன்களும் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட்டது. சவுதி அரேபியா உட்பட பல அரபு நாடுகள் எதிர்கொள்ளும் அபாயங்களில் ஒன்று நீர் மற்றும் உணவு பாதுகாப்பு. தென்மேற்கு மலைப்பகுதிகளை தவிர்த்து வெப்பமான மற்றும் வறண்ட நாடு. அப்படிப்பட்ட சூழலில் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவர்கள் செயல்படுத்தி வெற்றி கண்ட இத்தகைய திட்டம் நம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சவுதி அரேபியாவிலிருந்து தமிழ்நாடு செல்பவர்களுக்கான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் அறிவிப்பு. சவுதி அரேபியாவிலிருந்து தமிழ்நாடு செல்பவர்கள் அனைவரும் சவுதி அரேபியாவிலிருந்து சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் ஆகிய விமான நிலையங்கள் வழியாக சவுதி அரேபியா செல்லும் அனைவரும் கண்டிப்பாக இ பாஸ் எடுத்திருக்க வேண்டும். கூடுதலாக கோவிட் 19 சோதனையானது நெகட்டிவ் என்ற ரிப்போர்ட் வைத்திருக்க வேண்டும். இந்த ரிப்போர்ட்டும் 96 மணி நேரத்திற்கு முன்பு எடுத்ததாக இருக்க வேண்டும். இது அல்லாமல் அனைத்து பயணிகளும்
இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனுக்கு அவர்கள் கட்டணம் செலுத்த தயார் என்ற ஒரு விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வீட்டு தனிமைப்படுத்தல் இருக்க விரும்புபவர்கள் அவர்கள் பயணம் செய்யவும் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக எக்ஸெம்ஷன் ஃபார்ம் எனப்படும் இன்னொரு ஃபார்மை அவர்கள் ஃபில்அப் செய்திருக்க வேண்டும் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ரியாதிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் இவ்வாறான ரிப்போர்ட்டுகள் வைத்திருக்காத பலரும் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த லிங்குகளை நமது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். தேவையுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விசிட் விசாவில் சவுதியில் இருப்பவர்கள் 360 நாட்கள் முடிவடைந்தால் திரும்பவும் அதை புதுப்பிக்க இயலுமா? பல்வேறு சந்தேகங்களுக்காக தொடர்ச்சியாக நமது ஹெல்ப்லைனில் கேள்விகள் கேட்டு வரும் சில வாசகர்களின் ஒரு கேள்விகளுக்கு இணங்க இதை நாம் இங்கு தெரிவிக்கிறோம். பொதுவாக ஃபேமிலி விசிட் விசா சவுதிக்கு வருபவர்கள் 3 மாதம் இருக்கலாம். அதன் பிறகு மேலும் 3 மாதம் புதுப்பிக்கலாம். மொத்தம் 6 மாதங்கள் வரை இருக்க முடியும். தற்போதுள்ள கோவிட் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சவுதி அரசாங்கம் அதனை 3 மாதங்களாக புதுப்பிக்கப்பட்டு பெரும்பாலானவர்களுக்கு 1 வருடம் எட்டியுள்ளது. 360 நாட்கள் முடிவடையும் நிலையில் உள்ளவர்கள் மேலும் 3 மாதங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். புதுப்பிக்கும் முறையை நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இட்டிருக்கிறோம். தேவையுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது அனைத்தும் செப்டம்பர் 30க்குள் விசிட் விசா காலாவதியாகும் நபர்கள் மட்டும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு முடிவடையக்கூடியவர்கள் இதற்கு பிறகு வரும் புதிய அறிவிப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறதோ அதை பற்றி பின்பற்றிக் கொள்ளலாம். சவுதி ஏர்லைன்ஸ் மூலம் தாயகம் சென்ற 231 தர்ஹீல் கைதிகள். சவுதி அரேபியா ரியாத் இஸ்கானில் உள்ள தர்ஹீலில் 231 இந்தியர்கள் நேற்று மாலை 3:55 அளவில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னைக்கு சென்றனர். இந்த பயணத்திற்கான முழு செலவை சவுதி அரசாங்கம் பொறுப்பேற்றது. இவர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்தவுடன் அவர்களுடைய சொந்த ஊருக்கு புறப்படுவார்கள். அடுத்த விமானம் ஜித்தாவில் இருந்து கொச்சிக்கு வரும் சனிக்கிழமை 351 கைதிகளுடன் சவுதி ஏர்லைன்ஸ் வழியாக புறப்பட உள்ளதாக இந்திய தூதரக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் இதற்கு முன்னர் ஒரு விமானம் ஹைதராபாத் அனுப்பி வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உம்ரா யாத்திரை தொடங்க மன்னர் சல்மான் அவர்கள் அனுமதி. மன்னர் சல்மான் அவர்களின் அனுமதியின் பேரில் உம்ரா யாத்திரை 3 கட்டங்களில் தொடங்குகிறது. முதல் கட்டம் அக்டோபர் 4 30% ஒப்புதலுடன் தொடங்கும். அப்போதிருந்து ஒவ்வொரு நாளும் 6,000 பேர் உம்ரா செய்ய முடியும் வகையில் இது இருக்கும். அக்டோபர் 17 வரை ஒரு நாளைக்கு 6,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். 2nd கட்டம் அக்டோபர் 18 முதல் தொடங்கும். அப்போதிருந்து தினமும் 15,000 பேர் உம்ரா செய்ய முடியும். இது அக்டோபர் 30 வரை தொடரும். 3rd கட்டம் நவம்பர் 1 தொடங்கும். அப்போதிருந்து அனைவருக்கும் உம்ரா செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 20,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அதிகபட்சமாக 60,000 பேர் ஹரமில் பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நேரத்திலிருந்து கோவிட் இல்லாத நாடுகளுக்கும் படிப்படியாக அனுமதி வழங்கப்படும். கோவிட் பாதிப்பு முழுமையாக சீரடைந்தவுடன் உம்ரா செய்ய அனைத்து வெளிநாட்டினருக்கும் அனுமதி வழங்கப்படும். இதற்காக உம்ரா என்ற செயலி மூலம் மக்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 498 பேர் என்றும் குணமடைந்தவர்கள் 1,007 பேர் என்றும் மரணமடைந்தவர்கள் 30 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 12,465 பேர் என்றும் மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 1,090 பேர் என்றும் சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 331,857 ஆகவும் குணமடைந்த வர்களின் மொத்த எண்ணிக்கை 314,793 ஆகவும் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,599 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 53, மக்கா 46, மதீனா 22, ரியாத் 36, தமாம் 38, ஹவுஃப் 50, நஜ்ரான் 14, கத்தீஃப் 11, கமிஸ் முஷையத் 7, ஹைல் 9 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம். சவுதி அரேபியாவில் தங்கமானது இன்று அவுன்ஸ் ஒன்றிற்கு 6,963.61 சவுதி ரியாலாகவும் தோலா ஒன்றிற்கு 2,611.35 சவுதி ரியாலாகவும் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 223.88 சவுதி ரியாலாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 205.22 சவுதி ரியாலாகவும் 21 கேரட் தங்கம் 1 கிராம் 195.90 சவுதி ரியாலாகவும் 18 கேரட் தங்கம் 1 கிராம் 167.91 சவுதி ரியாலாகவும் இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு பின்யாலா 19.51 ஆகவும் தாவியல் அல்ராஜி 19.46, என்ஜாஸ் 19.45, ANB டெலிமணி மற்றும் ஃபவரி 19.41, STC பே 19.39, சாப் 19.38, பீட் கேஷ் 19.37, அல் அமோதி 19.35, வெஸ்டர்ன் யூனியன் 19.34, ரியாத் பேங்க் 19.34, NCB குயிக் பே 19.15 ஆக இருந்தது.
சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசிபி 49.11 சவுதி ரியாலாக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.